முழுவதும் கொரோனா பெருந்தொற்ற தடுக்க பல போராட்டங்களை அந்தந்த நாட்டு அரசுகள் நடத்திக்கிட்டு இருக்க அதன் முக்கிய தடுப்பூசியான கோவிஷீல்டோட வில உயர்த்தப்பட்டிருக்கிறது மருத்துவ துறையில சலசலப்பை ஏற்படுத்திருக்கு இதோட ஒரு டோஸ் வில இருநூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து அரசு மருத்துவமனைக்கு நானூறு ரூபாயாகவும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அறுநூறு ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இந்த விலை உயர்வுக்கு காரணம் கோவிஷில் தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனமான சீரம் இன்ஸ்டியூட் இந்த விலை உயர்வை வேற வழி இல்லாம செஞ்சதா சொல்ற சீரம் இன்ஸ்டியூட்டின் தலைவர் அடர் பூனாவாலா சீரம் நிறுவனம் இந்த பெருந்தொற்று காலத்தை பயன்படுத்தி அதிக லாபம் ஈட்ட நினைக்கல இப்பவும் உலக நாடுகளின் தடுப்பூசிகளோட ஒப்பிட்டா கோவிஷீல்டோட விலை மிகவும் குறைவுதான் ஒரு டோஸ்க்கு நாங்க நூத்தி ஐம்பது ரூபாயை இழக்கிறோம் அது மட்டும் இல்ல தடுப்பூசி விலையில ஐம்பது சதவிகிதத்தை காப்புரிமைக்காக ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனத்துக்கும் செலுத்த வேண்டியிருக்கு அப்படின்னு பதில் சொல்லிருக்காரு இந்த அடர் பூனாவாலா தான் இந்திய கோடீஸ்வரர்கள் பட்டியல்ல எட்டாவது இடத்துல இருக்கும் சைரஸ் எஸ் பூனாவாலாவோட ஒரே மகன் இன்னைக்கு கொரோனா ஒழிப்புல உலகையே வச்சிருக்க சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரைவேட் லிமிடது இந்த சைரஸ் தான் சைரஸோட அப்பா சோலி ஒரு குதிரை வியாபாரி குதிரைய வளர்த்து விற்கிறது தான் இவங்களோட வேலை நாளடைவுல குதிரைக்கான தேவை அப்படின்றது இந்தியாவுல குறைஞ்சு போச்சு இவங்களோட குடும்பமும் நலிவடைஞ்சு போச்சு குதிரைய வளர்க்கறது மட்டும் இல்லாம வயதான குதிரைய கால்நடை மருத்துவமனைக்கு ஆய்வுக்காக நன்கொடையா கொடுக்கறதும் இவங்களோட வழக்கமா இருந்துச்சு தந்தையோட குதிரை வியாபாரத் தொழில் நலிவடைஞ்சாலும் தொடர்ந்து அதையே செஞ்சுட்டு வந்தாரு சைரஸ் ஒரு நாள் வயதான குதிரைகளை நன்கொடையா கொடுக்க அந்த கால்நடை மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போனப்ப குதிரையில இருந்து நோய் எதிர்ப்பு மருந்து கண்டுபிடிக்கிறது குறித்து இவருக்கு தெரிய வந்திருக்கு யாருக்கும் நன்கொடையா கொடுத்து அவங்க நம்ம குதிரையில இருந்து எதிர்ப்பு மருந்து தயாரிக்கிறதுக்கு பதிலா நாமே செஞ்சா என்ன அப்படின்ற யோசனையும் வந்திருக்கு உடனே நண்பர்கள் மூலம் மருந்து தயாரிப்பு உரிமத்துக்கு விண்ணப்பிச்சு நிறுவனத்தையும் தொடங்கிட்டாரு அதுதான் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் வருஷம் இந்த நிறுவனத்தை தொடங்கினப்ப சைரஸ்க்கு வயசு வெறும் இருபத்தி ஒண்ணுதான் இந்த தொழில பத்தி எதுவுமே தெரியாது ஆனா வணிகம் எப்படி செய்யறது அப்படின்னு நல்லாவே தெரியும் இருந்த தொழில்நுட்ப நிபுணர்களோட வச்சு உதவியில தேவைப்படுற மருந்துகளை தயாரிக்க தொடங்கினாரு இந்தியர்கள் கிட்ட என்னென்ன நோய்கள் அதிகமா இருக்குது எந்தெந்த மருந்துகள் அதிகமா தேவைப்படுதுன்னு புள்ளி விவரங்களை சேகரிச்சு அதை வச்சு மருந்து உற்பத்திய அதிகப்படுத்தினாரு சீரம் இன்ஸ்டியூட்டோட வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் முக்கியமான காரணம் அந்த நிறுவனம் கண்டுபிடிச்ச பாம்புக்கடி மருந்து தான் உலக

பாத்துக்குவாரு சைரஸ் மத்த நிறுவனங்களோட மருந்துகளை விட சீரம் நிறுவனத்தோட மருந்துகள் பாதி விலையில கிடைக்க தொடங்குச்சு இது அந்த நிறுவனத்தோட வளர்ச்சிய பெருமளவுக்கு உயர்த்துச்சு இந்தியாவோட நம்பர் ஒன் மருந்து நிறுவனமா இருந்த சீரம் இன்ஸ்டியூட் படிப்படியா உலக அளவுல முன்னணி நிறுவனமா வளர தொடங்குச்சு ஐநா சபையும் அங்கீகாரம் கொடுக்கவே சீரம் இன்ஸ்டியூட் தான் உலகத்தின் சிறந்த மருந்து நிறுவனம் அப்படின்ற பேரை சத்தமில்லாம இல்லாம எட்டி பிடிச்சது போலியோ தடுப்பூசி மற்றும் டிப்தீரியா டெட்டனஸ் பெட்டூசிஸ்

மாம்சன் ருபேலா இந்த தடுப்பூசிகள் எல்லாமே சீரம் இன்ஸ்டிடியூட்டோட தயாரிப்புகள் தான் உலகத்துல அறுபத்தஞ்சு சதவிகித குழந்தைகளுக்கு இந்த நிறுவனத்தின் ஊசிகள் தான் செலுத்தப்பட்டு வருது அதாவது குழந்தைகள் பிறந்தா அதுல குழந்தைகளுக்கு சீரம் நிறுவனத்தோட தடுப்பூசிகள் தான் செலுத்தப்படுது உலகத்துல எந்த நாட்டுல தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அத பெருமளவுல உற்பத்தி செய்யும் உரிமைய சீரம் இன்ஸ்டிடியூட் தான் வாங்கி வச்சிருப்பாங்க கொரோனா தடுப்பூசிய கண்டுபிடிக்கும் முயற்சியில உலகத்துல பல முன்னணி மருந்து நிறுவனங்கள் அரசு நிறுவனங்களும் ஈடுபட்டுச்சு இங்கிலாந்தோட ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஆஸ்திராஜெனக்கா நிறுவனத்தோட இணைஞ்சு கோவிஷீல்டு அப்படின்ற கொரோனா தடுப்பூசி மருந்தை கண்டுபிடிச்சது கொரோனாவுக்கு எதிரான போர்ல முதற்கட்ட வெற்றியா பார்க்கப்பட்டுச்சு இந்த கோவிஷீல்டு தடுப்பு மருந்த பெருமளவுல தயாரிச்சு ஏற்றுமதி செய்யும் உரிமைய சீரம் நிறுவனம் தான் பெற்றது உலகத்துல பல நாடுகளுக்கும் இங்க இருந்து தான் தடுப்பு மருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு வருது சீரம் நிறுவனத்தின் கோவிஷீல்டுக்கு அனுமதி வழங்கப்பட்டு உலகம் முழுவதும் செலுத்தப்பட்டு வரும் நிலையில கோவாக்ஸ் என்ற இன்னொரு தடுப்பூசிக்கும் சீரம் நிறுவனம் அனுமதி கேட்டு மத்திய அரசு கிட்ட விண்ணப்பிச்சிருக்காங்க தந்தை சைரஸோட கட்டுப்பாட்டுல இருந்த சீரம் நிறுவனத்தை அவரோட மகன் அடர் பூனாவாலா தலைமை ஏற்று நடத்த தொடங்கினப்ப சீரம் நிறுவனத்தோட வளர்ச்சி பல மடங்கா உயர்ந்துச்சு உலகத்துல பல மருந்து நிறுவனங்களை வாங்க தொடங்கினாரு பூனாவாலா 2012 ஆம் வருஷம் ஜூன் 29 ஆம் தேதி நெதர்லாந்து நாட்ட சேந்த ப்லிடோவன் பயோலஜிகல்ஸ் அப்படிங்கற மருந்து நிறுவனம் வாங்கினாங்க வாங்குனாங்க 40 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற இந்த நிறுவனம் ஆண்டுக்கு 2 கோடி தடுப்பு மருந்துகள உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது இந்தியாவ தலைமையகமா கொண்டு இயங்கத் தொடங்கிய சீரம் நிறுவனம் ஐரோப்பாவலயும் தன்னோட கிளைய பரப்பி வருது சீரம் நிறுவனம் தடுப்பு மருந்து உற்பத்தியில உலகத் தரம் வாய்ந்த கருவிகளையும் உட்கட்டமைப்பு வசதியையும் ஏற்படுத்தியிருப்பது தான் அந்த நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் பார்க்கப்படுது உலகத்துல பல நிறுவனங்கள் கிட்ட இல்லாத இதோட கட்டமைப்பு வசதி மற்ற மருந்து நிறுவனங்கள தான் பக்கம் ஈர்த்திருக்கு கொரோனா தடுப்பு மருந்தான கோவிஷீல்டு உற்பத்திய இந்த நிறுவனம் பெறுவதற்கு இதுவே காரணமாவும் அமைஞ்சது அது மட்டும் இல்லாம கொரோனா மாதிரியான உயிர்கொல்லி வைரஸ்களை மனிதன் நேரடியா கையாளாம இருப்பதற்கு நவீன ரக ரோபோக்களையும் இந்த நிறுவனம் வச்சிருக்காங்க குறுகிய காலத்துல அதிக உற்பத்திய இலக்கா கொண்டு செயல்படணும் அப்படின்றத தன்னோட வெற்றியின் ரகசியமா வச்சிருக்க சைரஸ் நிமிஷத்துக்கு ஐநூறு டோஸ்களை தயாரிக்கும் இயந்திரங்களை தான் நிறுவனத்துல இருக்காரு மருத்துவ உலகில சைரஸின் வளர்ச்சியையும் சேவையும் பாராட்டுற வகையில ரெண்டாயிரத்தி அஞ்சாம் வருஷம் பத்மஸ்ரீ விருதை வழங்கி இவர கௌரவிச்சாங்க இது மட்டும் இல்லாம இல்லாம ஆண்டர்பிரினர் ஆஃப் த இயர் அவார்ட் டூ தௌசண்ட் போர்டீன் நியூயார்க் யூனிவர்சிட்டி கிளப்ல இருந்து சபின் ஹியூமானிட்டேரியன் அவார்ட் அண்ட் சபின் குளோபல் கார்ப்பரேட் பிலாந்திரபி அவார்ட் போன்ற விருதுகளையும் வாங்கிருக்காரு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மேசச்சூசட்ஸ் மருத்துவ பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகங்கள்ல இருந்து கௌரவ டாக்டர் பட்டமும் சைரஸ்க்கு வழங்கப்பட்டிருக்கு கொரோனா தடுப்பு மருந்து தயாரிக்கிறதுக்கான ஒப்பந்தம் சீரம் நிறுவனத்து கிட்ட வழங்கப்பட அதுக்கப்புறமா சைரஸோட சொத்து மதிப்பு சதவீதம் உயர்ந்திருக்கு கடந்த வருஷம் மார்ச் மாசம் ஏழு புள்ளி அமெரிக்க டாலரா இருந்த அவரோட சொத்து மதிப்பு அஞ்சு மாசங்கள்ல பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலரா உயர்ந்திருக்கு இதுல சீரம் நிறுவனத்தோட மதிப்பு பதினோரு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இது மட்டும் இல்லாம ரியல் எஸ்டேட் மற்றும் உயர் ரக கார்கள் விற்பனையையும் வரைக்கும் சைரஸோட குடும்பம் கவனிச்சு வந்துச்சு உயர் ரக கார்களுக்கு இந்திய சந்தையில போதுமான வரவேற்பு இல்லாததால இந்த வணிகத்தை நிறுத்த முடிவு செஞ்சிருக்காரு சைரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல குதிரைகளை விற்பனை செஞ்சதன் மூலமா ஆண்டுக்கு பனிரெண்டாயிரம் அமெரிக்க டாலர்கள் அதாவது எட்டு லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டிக்கிட்டு இருந்தவர் தான் சைரஸ் இவர் தொடங்குன சீரம் இன்ஸ்டிடியூட் இப்போ கொரோனா மருந்து மூலமா சீரம் நிறுவனத்துக்கு கிடைச்சிருக்கிற நிகர வருவாய் தொள்ளாயிரம் கோடி சீரம் நிறுவனம் ரூபாயின் உலகத்துல அதிக ஏழைகள் வாழும் நாடுகளுக்கு மிக குறைந்த விலையில கொரோனா மருந்துகளை தயாரிச்சு கொடுப்பதற்காக சீரம் நிறுவனத்துக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் எளிய மக்களுக்கான தடுப்பு மருந்துகளை தயாரிச்சு கொடுத்துட்டு இந்த கோடீஸ்வரர் சைரஸ்